ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு சாப்பாடு அரிசியை சாதமாக வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த சாதத்தில் உப்பு சேர்க்கலை. நம்ம கலரும் போது உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா கலரும் பொழுது உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்தை வச்சு தான் நாம் தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெயில் தான் சாதம் செய்வாங்க. நான் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு தேங்காய் எண்ணெயில் செய்கிறது பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாயை நான் பாதி அளவுக்கு பிச்சு எடுத்திருக்கேன். இது குண்டு மிளகாய், அதனால் நான் பாதி அளவுக்கு பிச்சிருக்கேன். இதில் விதைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நீட்டு மிளகாய் எடுத்தீங்கன்னா 2/3 பிச்சு போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சாதத்துக்கு காரம் கொடுக்கறதுக்கு இந்த காஞ்ச மிளகாயை சேர்த்து விடுறோம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். பருப்பு பொன்னிறமாக செவந்து வரணும். பருப்பு இப்போ நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுடலாம். நான் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாயை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பருப்பு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் நல்லா வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 முறை கலந்து விட்டுடலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காயை நான் பொடியாக நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு துருவி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம், லேசாக வதக்கினா போதும். தேங்காய் சேர்த்து விட்டுட்டு நான் 1 30 செகண்ட் லைட்டாக வதக்கி விட்டுருக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிருக்கிற இந்த ரைஸை இதில் சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து விடுறேன். 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து விடுறேன். கடைசியாக நெய் சேர்த்து விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். மறுபடியும் 1 முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் சாதத்தை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மார்னிங் டைமில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதம் ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.